Hello viewers, இப்போ சேன கடிங்கற ஒரு சாப்பாடுல தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைடு டிஷ் அது. அத எப்படி பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சேன கிழங்கு. இத வந்து ஒரு 200 கிராம் இத மேல் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி தகடு தகடு தகடா நறுக்கி வச்சுக்கணும். இத அதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதி பாதியா ஸ்ப்ளிட் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி இத துருவி வச்சிருக்கேன், சின்ன துண்டு. தேங்காய் பூ இது வந்து ஒரு அரை கப் வேணும். துவரம்பருப்பு அது இதுவும் ஒரு அரை கப் வேணும், அதாவது 50 கிராம் இருக்கிற மாதிரி. இதையும் குக்கர்ல தனியா வேக வச்சு வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து குக்கர்ல தான் வைக்க போறேன், ஏன்னா சேனை தனியா வேக போட்டா வேகாது. ஆனா இதோட சேர்த்து போடாம இது தனியா வேக வச்சு வச்சுக்கணும். மஞ்சள் பொடி போட்டு இதுக்கு கருகப்பில கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், கருகப்பில ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம், தாளிச்சு கொட்டுறதுக்கு ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 துண்டு, மஞ்சள் பொடி. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், அதாவது 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பச்சை தேங்காய் எண்ணெய் மேலாக விடணும். இதுதான் தேவையான அளவு உப்பு. உப்பு காரம் நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல வைக்கிறேன் தனித்தனியா, அதாவது பருப்பை தனியா வைக்கணும். மற்றபடி இதுல இந்த பச்சை மிளகாய் இங்கே, ஏன்னா பச்சை மிளகாய் தனியா வேக இது பண்ணும்போது அது கமரும். ஸோ மஞ்சப்பொடியை உப்பு போட்டு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி சேனை எல்லாத்தையும் இதுல குக்கர்ல வேக விட்டுட்டு எடுத்து காட்டேன். இப்போ துவரம்பருப்பு தனியா வெந்து வச்சிருக்கேன். இந்த இதுல சேனையும் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து போட்டு இப்போ கொதிக்க வைக்கணும். இதுல சேர்த்து போடுறேன். போட்டுட்டு இது ஜஸ்ட் ஒன்று கொதிக்க விடணும். இப்போ சேனையும் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் எல்லாமே போட்டு குக்கரில் வச்சதை பருப்பு வெந்த துவரம்பருப்போடு சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இதை இப்படியே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நசுக்கி விடணும் சேனையை. இப்போ தான் நல்லா சேர்ந்துட்டு இருக்கோம், ஒரு கூட்டு பதத்துக்கு வரணும் அது. அதனால சும்மா வேற இதுக்கு வந்து கம்பெனி ஏஜென்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வெந்த பருப்பு இது தான் போடணும். அதனால இப்போ இதை அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டுருக்கேன். லைட்டாக சுண்டிருந்தா காயும் தெரியும் உங்களுக்கு, சேனையும் அதோட சேர்த்து கொஞ்சம் மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ இதில் இந்த தேங்காய் பூ போடணும். இந்த 1 கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை போடணும். இதுக்கு தாளிக்க வேண்டியதான். இதுல இந்த கொத்தமல்லி கரண்டி காய வச்சிருக்கேன். இதுல இது 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த கடுகு சீரகம் அது ரெண்டையும் தாளிக்கணும். இந்த கடுகு ஜீரகம் வறுத்தெல்லாம் போடணும். தேங்காய் பூ போட்டு இது கொதிச்சாச்சு பாருவோம். இப்ப இந்த தாளிச்சதை கொட்டிட்டு எலுமிச்சம்பழம் புழியணும். இறக்கி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொதிக்க வேண்டாம், இறக்கினதுக்கு அப்புறம் அடுப்பு அணைச்சிட்டு இங்க எலுமிச்சம்பழம் புழிஞ்சா போதும். இதில் கடுகு சீரகம் வெடிச்சாச்சு. இதை இதில் இப்போ போட்டேன். இப்போ சாம்பாரோட ரசத்தோட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்போட எல்லாம் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு இது கடின்னு பேர் சொல்லுவோம் நாங்கள். இதெல்லாம் இப்போ ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புரியறேன்.
நல்லா கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எரிஞ்சு நான் இப்போ இதில் எலுமிச்சம்பழம் கொஞ்சாச்சு. ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். இப்போ கடி, பெருங்காயம், தேங்காய் எண்ணெய் வாசனையோட கடிங்கிற சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வியூவர்ஸ் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்கோ. இது சாம்பார், வெத்த குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.